ஏசாயா 48:11. இந்த வாக்கியம், என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன் என்று இருக்கிறது. என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். இந்த சகோதரனுடைய கேள்வி இந்த வசனத்தோடு யோவான் 17:22 வாக்கியத்தை ஒப்பிட்டால், யோவான் 17:22, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த ஏசாயாவின் புத்தகத்திலே என் மகிமையை வேறொருவருக்கும் கொடேன் என்று இருக்கிறது. இங்கே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று இருக்கிறது. இந்த சகோதரி இன்னொரு வாக்கியத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த வாக்கியங்களுக்கு என்ன விளக்கம் என்று இந்த சகோதரி கேட்டிருக்கிறார்கள். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, வேதாகமத்தில் மகிமை, தேவனுடைய மகிமை என்று எங்கெங்கெல்லாம் நாம் வாசிக்கிறோமோ மகிமை என்கிற அந்த பதம் பல்வேறு அர்த்தங்களோடு பயன்படுகிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உபாகமம் 33:17 வாசிக்கிறேன். அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும், அவன் அலங்காரம் மூலபாஷையில் எப்ரே மொழியில் இந்த அவன் அலங்காரம் என்கிற பதம் குளோரி மகிமை என்னும் பதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மகிமை என்பதற்கு ஒரு பொருள் அலங்காரம், அடான்மெண்ட், பியூட்டி, அழகு என்பது ஒரு பொருள். இன்னொரு முக்கியமான பொருள் மகிமை என்பது தேவனுக்கே உரிய ஒரு சிறப்பு உரிமை, தேவனுக்கே உரிய ஒரு நிறையுடைமை. தேவன் பரிபூர்ணமுள்ளவர், அவருக்கென்று ஒரு சிறப்பு உரிமை இருக்கிறது, அது அவருடைய மகிமை. என்ன சிறப்பு உரிமை? ஆண்டவர் சொல்கிறார், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படியானால் அவர் மட்டுமே தொழுகைக்குரியவர், அவர் மாத்திரமே வணக்கத்திற்குரியவர், அவர் மாத்திரமே நம்மை படைத்தவர். அது அவரது சிறப்பு உரிமை, அது அவரது மகிமை. இன்னொரு அர்த்தம் நாம் வாசித்தது போல அலங்காரம், அழகு என்பது ஒரு பொருள், மகிமைக்கு ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னவென்றால் நன்மதிப்பு, புகழ், இது ஒரு பொருள். ஆதியாகமம் 45:13 வாசிக்கிறேன். யோசேப்பு தன் சகோதரர்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்லி தன் தகப்பனுக்கு அனுப்புகிறார். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாக இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் போய் தகப்பனுக்கு சொல்லுங்கள். மகிமையே என்று யோசேப்பு சொல்லும்பொழுது அவருடைய நன்மதிப்பு, எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல நன்மதிப்பையும் நீங்கள் போய் என் தகப்பனிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்கிறார். ஆக மகிமை என்கிற வார்த்தை ஆண்டவருக்கே உரிய ஒரு சிறப்பு உரிமை, அவருக்கே உரிய ஒரு நிறைவுடைமையை குறிக்கும். மகிமை என்பது அழகு, அலங்காரம் ஆகியவற்றை குறிக்கும். மகிமை என்பது நன்மதிப்பை குறிக்கும். கனம் பண்ணுதல், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய கனம் மகிமை என்று பொருள்படும். பொதுவாக வேதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை என்பது தேவனுடைய பண்புகளை, குணத்தை குறிக்கும். யாத்திரையாகமும் 33:13 திருப்போம். யாத்திரையாகமும் 33:18-19 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றார். மோசே தேவனிடத்திலே ஒரு வேண்டுதலை சொல்கிறார், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். மோசே கேட்டது, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஆண்டவர் அதற்கு கொடுத்த பதில் இன்னும் விரிவாக அடுத்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். யாத்திரையாக 34, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும்
மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். மகிமையை எனக்கு காண்பியும், உமது மகிமையை எனக்கு காண்பியும் என்று மோசே சொன்னதற்கு தேவன் கொடுக்கிற பதில் என்ன? அவருடைய நட்பண்புகளையெல்லாம் அவருக்கு முன்பாக மோசேக்கு அவர் விளக்குகிறார். தேவனுடைய நட்பண்புகள், அவருடைய குணம், அவருடைய மகிமை, அவருடைய பண்புகள். சங்கீதம் 19 நாம் வாசிக்கிறோம், மிகவும் நன்கு நாம் அறிமுகமான ஒரு பகுதி. சங்கீதம் 19 முதல் வாக்கியம் சொல்கிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவருடைய கிரியைகள், அவருடைய பண்பு, அவருடைய வல்லமை, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இன்னொரு அழகான வாக்கியம் இருக்கிறது, சங்கீதம் 85 சங்கீதம் 8 கர்த்தராகிய தேவன், 9 நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. அவருடைய இரட்சிப்பு, அவருடைய மகிமை, பாவத்தில் விழுந்து, பாவத்தில் நசுக்கப்பட்டு, பாவத்தால் சிதைக்கப்பட்டிருக்க நம்மை மீண்டும் அவர் இரட்சிக்கின்றாரே, இந்த இரட்சிப்பு அவருடைய மகிமை என்று வசனம் சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை நாம் நன்றாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய மகிமை என்பது ஒரு வகையில் சொல்லப்போனால் தொற்றிக்கொள்ளக்கூடியது, கன்டேஜியஸ் என்று சொல்கிறோம். பொதுவாக ஒரு வியாதிகளுக்கு, தொற்றிக்கொள்ளக்கூடிய வியாதிகளுக்கு சொல்வோம். தேவனுடைய மகிமை அப்படி தேவனோடு நெருங்குகிறவர்களை தொற்றிக்கொள்ளக்கூடியது. ஒரு உதாரணம், யாத்திரையாகமம் 34 இந்த 34 ஒரு அழகான வாக்கியம் வாசிக்கிறோம். 34:29 மோசே சாட்சி பலகைகள் ரெண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதே அவன் அறியாதிருந்தான். மோசே தேவனோடு தங்கியிருக்கிறார். அங்கிருந்து அவர் திரும்பி வரும்பொழுது மோசேயினுடைய முகம் பிரகாசிக்கிறது. இங்கே வசனம் சொல்கிறது, யாத்திரையா 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயுடைய முகமுகமாய் பேசினார். எப்படி மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது? மோசே தேவனோடு பேசி கொண்டிருந்தார். அவர் திரும்பி வந்தபோது அவருடைய முகம் பிரகாசித்தது. கர்த்தராகிய ஆண்டவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் 14 நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பெறானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமணினார். அவருடைய மகிமையை கண்டோம். என்ன மகிமையை பார்த்தார்கள்? அவரை சுற்றிலும் ஒரு ஒளி எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருந்ததா? பிரகாசமாக என்றால் அந்த ஒளியை குறித்து இங்கு சொல்லவில்லை. அவருடைய மகிமையை கண்டோம். என்ன அந்த மகிமை? அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயிருந்தார். அதுதான் அவருடைய மகிமை. இந்த மகிமை அவர் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியில் மனிதனாக அவர் வாழ்ந்தபோது இந்த மகிமை அவர்கள் இருந்ததற்கு காரணம் மார்க் எழுதின சுவிசேஷம். மார்க் 35 வாசிக்கிறேன். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆகவேதான் கிறிஸ்து பிதாவோடு நேரம் எடுத்துக்கொண்டார். அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நீங்களும் நானும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க நேரம் எடுத்துக்கொண்டோமானால், ஆண்டவரோடு ஜெபிக்க, அவருடைய வசனங்களை வாசிக்க நாம் நேரம் எடுத்துக்கொள்வோம் என்றால், நாம் இந்த தேவனுடைய நட்பண்புகளாகிய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருவார். இந்த மகிமையை குறித்து வேதம் இன்னும் அழகாக தெளிவாக நமக்கு சொல்கிறது. இயேசுவானவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கும்போது யோவான் இரண்டாம் அதிகாரம் 11 வாசிக்கின்றேன். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஒரு குறைவு ஒன்று ஏற்பட்டது, ஒரு வைபவம், ஒரு குடும்ப நிகழ்ச்சி, அதில் ஒரு பெரும் குறைவு. அந்த குறைவை நிவர்த்தி செய்வதால் வசனம் சொல்கிறது தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்.
யோவான் 11 அதிகாரத்தில் இன்னொரு வாக்கியத்தை நாம் பார்க்கின்றோம். யோவான் 11 அதிகாரம் 4 வாக்கியம். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி, லாசருவை குறித்து சொல்கிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. ஆண்டவர் அற்புதங்களை செய்தபோது அதை ஏதோ நாம் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவதற்காக அல்ல, தேவன் எப்படி நமது வாழ்க்கையில் அக்கறையுடையவராக இருக்கிறார், நம்முடைய குறைவுகளை நீக்குவதில் அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார், அவர் எவ்வளவாக நம்முடைய துன்பங்களை கண்ணீரை துடைக்க ஆவலாயிருக்கிறார், அந்த அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கப்படும் பொழுது, அவருடைய கிருபை நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்யும் பொழுது அது அவருடைய மகிமை என்று வசனம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான காரியம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 8 யோவான் 8:12 வாக்கியத்தை வாசிக்கிறேன். யோவான் 8:12, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். மத்தேயு 5 அதே சம்பந்தப்பட்ட இன்னொரு வாக்கியம், மத்தேயு 5:14 வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். யோவான் 8 ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். மத்தேயு 5 சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். என்ன வெளிச்சம்? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. 16 வாக்கியத்தை வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படியானால் இந்த வெளிச்சம், இந்த மகிமை, நாம் பெற்றிருக்கக்கூடிய மகிமை என்ன? வசனம் சொல்கிறது, உங்கள் நற்கிரியைகளை மனுஷர் கண்டு. இந்த நற்கிரியைகளைத்தான் ஒளி என்று சொல்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்றால் நமது நற்கிரியைகளை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஏசாயா 58 6, 7, 8 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 58, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த மகிமை என்பது என்ன? இந்த நற்கிரியைகள், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது, துரத்துண்ட சிறுமையானவனை சேர்த்து கொள்வது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது, இது நற்கிரியைகளை. இது அப்படி செய்வதால் உன் மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எனக்கருமையான நண்பர்களே, நாம் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க ஜீவிக்க நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலுமாக ஒப்படைக்கப்படும் பொழுது நமது ஜீவியத்திலே ஒரு மாற்றத்தை தேவன் தருகிறார். நாம் துர்க்கிரியைகளுக்கு நீங்களாகி கர்த்தருடைய கிருபையினால் பரிசுத்தாவியானவர் நமக்கு தரும் பலத்தினால் நீதியின் கிரியைகளை செய்ய நம்மை நடத்துகிறார். இந்த நற்கிரியைகள், கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்புகிறது என்பதற்கு அடையாளம் என்று வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 6:19 வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிகிறீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்று நம்மை சுற்றிலும் உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் எல்லா காரியங்களும் சாத்தான் நமக்கு எதிராக வைக்கிற வலைகள், சோதனைகள் இந்த சரீரத்தை அசுசிப்படுத்த, நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துவதற்கு ஏதுவான சகல காரியங்களும் இடைவிடாமல் நம்மை தாக்குகிறதை நீங்கள் உணரலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்னொரு வாக்கியம், 1 கொரிந்தியர் 10:31 வாக்கியம். 1 கொரிந்தியர் 10:31,
ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். என்ன மகிமை? தேவன் என்னை மாற்றிவிட்டார். நான் இப்பொழுது எதை புசித்தாலும், நான் எதை பானம் பண்ணினாலும், என்னுடைய பொழுதுபோக்கு என்னவாக இருந்தாலும், என்னுடைய சம்பாஷணை என்னவாக இருந்தாலும், நான் வாசிக்கும் காரியங்கள், நான் கேட்கும் காரியங்கள் என்னவா, நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தேவன் என்னை ரட்சிக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் முன்பு பாவ கிரியைகளுக்கு என்னை ஒப்புக் கொடுத்திருந்தேன், இப்பொழுது நீதியின் கிரியைகளுக்கு என்னை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்க கிருபை செய்திருக்கிறார். அவருடைய மகிமை நமது வாழ்க்கையிலே விளங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் ஒரு முக்கியமான வாக்கியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர், இந்த கேள்வி கேட்ட சகோதரி இந்த வசனத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த வசனம் சொல்கிறது, நாம் இந்த பூமியில் இந்த வாழ்க்கையில் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்கிறது. இந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்கிற இந்த வார்த்தைகள் கிரேக்க மொழியில் புதிய ஏற்பாட்டில் இதற்காக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பதம் என்னவென்றால் மெட்டமாஃபோஓ என்கிற வார்த்தை. மெட்டமாஃபோஓ, இந்த மெட்டமாஃபோஓ என்கிற கிரேக்க பதத்திலிருந்து மெட்டமாஃபசிஸ் என்கிற ஆங்கில பதம் வந்திருக்கிறது. மெட்டமாஃபசிஸ், இந்த மெட்டமாஃபசிஸ் என்பது என்ன? ஒரு தோற்றம் மாறுதல் பெறுவது, ஒரு வடிவம் மாறுதல் பெறுவது. இந்த வண்ணத்து பூச்சி இருக்கிறது அல்லவா, பட்டர்ஃப்ளை, அது ஒரு புழு போன்ற நிலையிலிருந்து அழகான ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறுகிற அந்த மாற்றம், தோற்றம் மாறும் ஒரு அனுபவம், மெட்டமாஃபசிஸ். நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்பதற்கு என்ன பொருள்? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் ஒரு பெரும் மாற்றத்தை நமது வாழ்க்கையில் பெறுகிறோம். பாவத்திற்கு அடிமையாக இருந்த நாம், இருளில் வாசமாயிருந்த நாம் ஒளியின் பிள்ளைகளாக கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரும் மாற்றம். இதை மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்று சொல்கிறார். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மெட்டர்மாஃபோஓ, ஒரு பெரும் மாற்றம். என கருமையான நண்பர்களே, ஆண்டவர் என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்று சொன்னால் என்னுடைய சிறப்பு உரிமையை நான் வேறொரு, நானே தேவன், என்னை அன்றி வேறே தேவன் இல்லை என்பதுதான் பொருள். அவருடைய மகிமையை அவர் நமக்கு, கிறிஸ்து நமக்கு தருகிறார் என்றால் அவர் பெற்றுக்கொண்ட கனத்தை அவர் நமக்கு தருகிறார், நம்மையும் அவர் கனம் பண்ணுகிறார். அவருடைய நல் பண்புகளை நாமும் பெற்றுக்கொள்ள அருள் செய்கிறார். மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் என்றால் என்ன பொருள்? நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் அந்தகார கிரியைகளிலிருந்து விடுதலையாகி தேவனுடைய ஆவியானவருடைய அருளினால் நற்கிரியைகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை எழுதுங்கள். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இப்படி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வேதத்தின் இந்த வாக்கியங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை ஆசீர்வதித்தருளும். இதை விளங்கிக் கொள்ளவும் உமக்கு கீழ்ப்படியவும் பலன் தாரும். அருமை மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.